டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் குஜராத் சென்னைக்கு எதிரான மொத்த மேட்சை வின் பண்ண ஃபோர்ஸில் டெல்லிக்கு எதிரான மேட்சாக கிளம்புறாங்கனாங்க. மொத்த மேட்ச் தான் கையை விட்டு போச்சு, ரெண்டாவது மேட்ச்லையாச்சும் கம்பேக் கொடுக்கணுன்ற மோட்டிவில் டெல்லியும் கிளம்புறாங்கனாங்க. டாஸ் வின் பண்ண குஜராத் கேப்டன் ஹர்திக்கு பவுலிங் சூஸ் பண்ண முதல் ஓவரை ஷமி வீசினார். மொதல் ஓவர்லேயே 2 for போக டெல்லி பயங்கரமான பிளானில் இருக்கிறதா தெரிஞ்சுது. லிட்டில் வீசின 2nd ஓவர்லையும் ஷமி வீசின 3rd ஓவர்லையும் ஒவ்வொரு 4 போக டெல்லியோட ஸ்கோர் வேகமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ரைட்டியா, யானை சவாரி நல்லா இருந்ததா அப்படின்னு சூரிய வம்சம்ல சரத்குமார் சொல்கிற மாதிரி, என்னப்பா 2 நல்லா என்ஜாய் பண்ணிங்களா, சரி இப்போ நிறைய கட்டுன்னு பிருத்திவிஷாவோட விக்கெட்டை ஷமி தூக்கிட்டாரு. மொதல் விக்கெட்டு போனதும் ஸ்பீடு கம்மியாகும்னு பார்த்தா உள்ளே வந்த மார்ஷ் பவுண்ட்ரி அடித்து மறுபடியும் ஸ்பீடை ஏற்ற ஸ்டார்ட் பண்ணார். இது சரிபட்டு வராதுன்னு நினச்ச ஷமி அடுத்த வாரிலேயே மிச்சல் மார்ஷோட விக்கெட்டை கலாட்டி அவரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டார். இதை தொடர்ந்து ஷர்ஃபாஸ் கான் பிச்சுக்குள்ளே வந்தார். ஷர்ஃபாஸ் கானும் பார்னரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோரை ஆம வேகத்தில் எடுத்துகிட்டு போனாங்க. நாம் T20 தானே பார்க்குறோம், எனக்கு என்னமோ டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்னு ரசிகர்கள் எல்லாரும் புலம்பிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து ஆம வேகத்தில் ஆடிட்டு இருந்த வார்னரோட விக்கெட்டை அல்சாரி ஜோசப் தூக்கிட்டாரு. 32 ஃபேஸ் பண்ண அவர் வெறும் 37 மட்டுமே எடுத்திருந்தார். அதுக்கடுத்ததாக உள்ளே வந்த ரூசோ கேமை வேகப்படுத்துவார்னு பார்த்தா அடுத்த பால்லையே அவரும் நடைய கட்டிட்டாரு. அடுத்ததாக உள்ளே வந்த அபிஷேக்கு வந்ததும் அதிரடி ஆரம்பிச்சு அல்சாரி ஓவரில் ஒரு 6, ரஷீத் ஓவரில் ஒரு 6 டெல்லி ஃபேன்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு பால் கூட நீடிக்கலை. ரஷீத் ஓவரில் 6 அடித்த அடுத்த பால்லையே அவர் அவுட் ஆகிட்டார். மறுமுனையில் ஆம வேகத்தில் தொடர்ந்து ஆடிட்டு இருந்த ஷர்ஃபாஸ் 33 பாலில் 30 எடுத்திருந்தப்போ ரஷீத் பாலில் அவுட் ஆகி கிளம்பிட்டாரு. வாயா நீயாவது அடிச்சு ஆடுன்னு அக்ஷர் பட்டேலை கெஞ்சாத குறையா டெல்லி ஃபேன்ஸு கெஞ்சிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட அக்ஷர் அதிரடி ஆட்டத்தை தொடங்கினாரு. 3-6, 2-4 21 31 எடுத்தப்போ ஷமியோட பாலில் அவுட் ஆனார். மற்ற யாருமே பெரிய லெவலில் கேமை இம்பேக்ட் பண்ணாததால் 20 டெல்லி ரீசனபுளான 162 எடுத்திருந்தாங்க. குஜராத் சார்பாக ஷமி 3 ரஷீத் 3 அப்புறம் அல்சாரி 2 மாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கெட்டபிள் டார்கெட் தான், இருந்தாலும் கேர்ஃபுல்லாக ஆடலைன்னா கண்டிப்பாக தோல்விதான்ற எண்ணத்தில் குஜராத் கிளம்புறாங்கனாங்க. பாத்தியா மாமா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி சஹா மொதல் ஓவர்லேயே 2-4 1-6 அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண காத்திருக்காருன்னு பார்த்தா நார்கே போட்ட 3rd ஓவரில் மொதல் பந்திலேயே அவுட் ஆகி டிசப்பாயின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஆட்டத்தை தன்னோட கையில் எடுத்த கில்லு 3 அடித்து 14 எடுத்தப்போ சஹா மாதிரியே நார்கே போட்ட பாலில் அவுட் ஆகி அவரும் நடைய கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ளே வந்த ஹர்திக்கு எதுக்கு வந்தாருன்னே தெரில, வந்த வேகத்தில் பெவிலியனுக்கு திரும்பிட்டாரு. 54-3 மோசமான நிலைமையில் குஜராத் இருந்தது. அப்போது அதை காப்பாற்றுற வேலையில் இறங்கினது ஒரு தமிழ் ஜோடி, சாய் சுதர்ஷன் விஜய் சங்கர் ஜோடி. டீமோட ஸ்கோரை மெதுவாக ஏற்றிட்டே போச்சு. ரொம்ப வேகமாகவும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் டீமோட ஸ்கோரை 107 வரைக்கும் இந்த ஜோடி எடுத்துகிட்டு வந்தது. 3 அடித்து 22 பாலில் 29 குவிச்சிருந்த விஜய்சங்கர் மார்ச் போட்ட பாலில் அவுட் ஆகிட்டார். அவர் ஆடின பொறுப்பான ஆட்டம் டீமுக்கு ரொம்பவே முக்கியமாக இருந்தது, டீமை ரொம்ப ஸ்டேபிள் ஆக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்த மில்லரு சொல்லவே வேணும், என்னப்பா ஃபினிஷ் பண்ணிடலாமா அப்படின்னு முகேஷ்குமார் போட்ட 16th ஓவரில் 2-6, 1-4 அடித்து டீமை அப்படியே வெற்றி பாதைக்கு திருப்பி விட்டார். மறுபக்கம் நீட்டாக ஆடிட்டு வந்த சாய் சுதர்ஷன் இருத்தலை ஏன் பங்குக்கு 4 போடுறேன் அப்படின்னு சொல்லி நார்கே போட்ட 17th ஓவரில் 1-4, 1-6 தன்னோட ஹாஃப் செஞ்சுரி அடித்து மாஸ்க் ஆடிட்டாரு. கடைசியாக மில்லர் 16 பாலில் 31 சாய் சுதர்ஷன் 48 பாலில் 62 எடுத்து டீமை வின் பண்ண வச்சுட்டாங்க. ஆக மொத்தத்தில் குஜராத் டைட்டன்ஸு மொதல் 2 மேட்சையும் வின் பண்ணி குரூப்பில் இப்போது ஃபஸ்ட் இருக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, அது என்ன தெரியுமா, மொதல் 2 மேட்சை வின் பண்ணியிருக்கிற குஜராத் இந்த வருஷம் லீக்ல எந்த பிளேஸில் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.